ஆனால் நாலு மூளை கிணறு பிரச்சனையிலே அந்த மாவட்டத்தை சார்ந்த எஸ்பியும் துவங்கி கிட்டத்தட்ட ஒரு 80க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தண்டிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய அனுபவம் அது. அந்த கட்டுரையை நிறைவு செய்யும் போது உமாநாத் அவர்கள் அங்கே வருகை தந்த காட்சியை அவர் பதிவு செய்திருப்பார். உமாநாத் அவர்கள் வருகை தந்திருந்த போது அந்த கிராமத்திலே இருந்த எழுச்சி கொண்டாட்டம், தலைவர்கள் மேடையிலே பேசுகிற சூழல் கூட இல்லை. உமாநாத் அவர்கள் கொண்டாடட்டும், அவருடைய உணர்வுகள் தான் முக்கியம் என்று சொன்னதாக அவரை பதிவு செய்திருப்பார். ஆகவே தலித் அப்சர்ஜ், தலித் எழுச்சி என்று வர்ணிக்கப்படுகிற அந்த காலத்தை பற்றிய ஒரு பதிவாக நாளை மூளை கிணறு அனுபவம், கொடியங்குளம், வீரர் சுந்தர்லிங்கனார் பேர் பிரச்சனையிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்த தனித்துவமான நிலைப்பாடு, எல்லோரும் எல்லா பேர்களும் கைவிடுவது சரிதான் என்று நினைத்த காலத்தில் வீரர் சுந்தர்லிங்கனார் பெயர் வைத்தவுடன் ஏன் எல்லா பெயர்களும் கைவிடப்பட வேண்டும் என்ற கேள்வியை மிக தெளிவாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி முன்வைத்தது என்பதை எல்லாம் அவர் பதிவு செய்திருக்கிறார். இரண்டாவது பகுதி தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினுடைய செயல்பாடுகளை பற்றிய பதிவு. இதில் மிக முக்கியமானது தொடர் சம்பத் அவர்களுடைய சிறப்பான பங்களிப்பு. தீண்டாமை கொடுமைகளை அம்பலப்படுத்துவதற்கு கள ஆய்வே ஒரு ஆயுதம் என்பதை தமிழ்நாடு முழுக்க பல்வேறு மாவட்டங்களிலே அவர் செயல்படுத்திய அனுபவம் இதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உத்தபுரம் என்பது தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியை உலகிற்கு அறிமுகப்படுத்திய ஒரு கிராமம். அந்த உத்தபுரம் தீண்டாமை சுவர் பிரச்சனை வந்தபோது மதுரை மாவட்ட கள ஆய்வு 35 கிராமங்களில் 35 தீண்டாமை வடிவங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. நான் மதுரை மாவட்டத்தினுடைய அமைப்பாளராக அப்போது தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியில் இருந்தேன். அந்த கள ஆய்வு முடித்தவுடன் அந்த ஆய்வறிக்கையை தொடர் சம்பத் அவர்களிடம் காண்பித்த போது அவர் ஒவ்வொரு வடிவமாக பார்த்துக் கொண்டே வந்தார். அதிலே சுவர் என்ற வடிவம் வந்தவுடன் சம்பத் அவர்கள் சொன்னார், இந்த வடிவத்தை தான் நாம் முன்னிறுத்தி நாம் அம்பலப்படுத்துகிற பணியை செய்ய வேண்டும் என்று. எனக்கு அப்போது உடனடியாக அவருடைய அனுபவத்திலிருந்து சொன்னார், எனக்கு அப்போது அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் மற்ற வடிவங்கள் எல்லாம் மறைக்கக்கூடிய வடிவம், ரெட்டை கிளாஸோ மற்றதோ, ஆனால் சுவர் என்று சொன்னால் அதை இடித்தால் மட்டும்தான் அப்படி ஒரு வடிவம் அங்கு இல்லை என்பதை நிரூபிக்க முடியும். ஆகவே அப்படி அவர் எடுத்த நிலைப்பாடு அது வெறும் உத்தபுரம் சுவர் பிரச்சனையாக இல்லை, தமிழகம் முழுக்க எங்கேயெல்லாம் அப்படிப்பட்ட சுவர்கள், தீண்டாமை சுவர்கள், சாதி சுவர்கள் இருந்ததோ அத்தனை சுவர்களும் இடிகிற அளவிற்கு கோவை நாகராஜபுரத்தில் இருந்து பெரியார் நகர், அதுபோல சேலம் காந்தி மகான் நகர் என்று பல்வேறு சுவர்கள் அடுத்தடுத்து இடிந்து விழுந்த காட்சியை பார்த்தோம். உத்தபுரத்துக்கு தொடர் பிரகாஷ் காரத் அவர்களே அப்போது வருகை தந்தார். ஆகவே உத்தபுரம் மட்டுமல்ல, உத்தபுரம் என்பது 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சாதிய மோதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்த கிராமம். அங்கே தலையிட்டது முறை மிக முக்கியமானது. அதே போன்று மேற்கு மாவட்டத்திலே காலப்பட்டியிலே செய்த தலையீடு. ஆகவே இப்படிப்பட்ட பல்வேறு தலையீடுகளை அவர் பதிவு செய்திருக்கிறார். இன்னொரு மிக முக்கியமான பகுதி தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியுடைய மிக முக்கியமான பங்களிப்புகள், அருந்ததிய உள்ஒதுக்கீடு எப்படி வென்றெடுக்கப்பட்டது என்பதை, அதற்கான தரவுகள் எப்படி திரட்டப்பட்டது என்பதை, ஒரு உள்ஒதுக்கீடு வேண்டும் என்கிற நியாயத்தை நிலைநிறுத்துவதற்காக எடுக்கப்பட்ட முயற்சிகள் அவற்றையெல்லாம் அதிலே பதிவு செய்திருக்கிறார். அதுபோல சாதியானவ கொலைகளுக்கு எதிரான தொடர் போராட்டத்தை, தொடர் கவன ஈர்ப்பை தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி எப்படி உருவாக்கி வருகிறது என்பதையும், தீண்டாமை பிரச்சனைகளை கடந்து பொருளாதார தளத்திலே பட்டியல் சாதி துணை திட்டம், பழங்குடியினர் துணை திட்டம் குறித்த ஒரு விழிப்புணர்வை தமிழ்நாட்டிலே உருவாக்கியதிலே தீண்டாமை ஒழிப்பு முன்னணிக்கு மிக முக்கியமான பங்கு உண்டு. ஆகவே இந்த 30 ஆண்டுகால அனுபவத்தை தொடர் சம்பத் அவர்கள் இந்த நூலிலே மிகச்சிறப்பாக பதிவு செய்திருக்கிறார். அநேகமாக அந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதிலும் பதிவு செய்வதிலும் தொடர் சம்பத் அவர்களுக்கு இருக்கிற இந்த தொடர்ச்சியான அனுபவம் என்பதும் தொடர்ச்சியான செயல்பாடு என்பதும் இந்த நூலிலே மிகச்சிறப்பாக வெளிப்பட்டிருக்கிறது என்ற அடிப்படையில் இந்த நூலை
நாம் எதிர்கால தலைமுறையிடம் கொண்டு செல்ல வேண்டும். தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் மத்தியிலே சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டம் பற்றிய மிகச்சரியான அணுகுமுறையின் பார்வையை உருவாக்குவதற்கும் பொது சமூகத்தில் ஒரு நல்ல உரையாடலை நிகழ்த்துவதற்கும் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி என்னுடைய அறிமுக உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.